மகரிப்பில் இருந்து இஷா வரைக்கும் இந்த ராத்திபு நடைபெறும். அதுக்கு பின்னால் நேர்ச்சி விளம்புவாங்க. ராத்திபுத்து ஜலாலியா என்று இதற்கு பெயர். இது என்ன கருத்தை கொடுக்கின்றது என்றால், வஹதத்துல் வுஜூத் என்று சொல்வார்கள். வஹதத்துல் வுஜூத் என்று சொன்னால் அல்லாவும் படைப்பும் ஒன்று. அத்வைதம், துவைதம் என்றால் ரெண்டு, அத்வைதம் என்றால் துவைதத்துக்கு முன்னால் சிங்கத்துக்கு முன்னால் அசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அசுத்தம், சுத்தம் அசுத்தம், சிங்கம் அசிங்கம்னா சுத்தம் அசுத்தம். அப்போ இந்த மாதிரி துவைதம், அதுக்கு முன்னால் ஆணாவை போட்டால் அதாவது அல்லாவும் படைப்பும் ஒன்று. இப்போ நீ இவர் அல்லாஹ், நான் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ், காணும் பொருள் எல்லாம் அல்லாஹ், என்ன மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை திணிச்சு வச்சுருக்காங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தூணி அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான். கடந்த காலத்தில் பெண்கள்கிட்ட அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இது பிரமத கலாச்சாரம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை இது கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இந்த ராத்திபே அமைந்திருக்கின்றது. பாருங்க, அவர் சொல்றாரு, குல் இலாமா, குல் இதாமா ஃபனைத, குல் இதாமா ஃபனைதல் இல்லா, நீ அல்லாவுக்காக வேண்டி அப்படியே ஃபனாவாக ஆகிவிட்டால், அழிந்து விட்டால், குள்ளன் முழுமையாக நீ அழிந்து விட்டால், அப்போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்பி அர் ரப்பு மாபி கல்வி கயிருல்லா, எனக்கு அல்லாஹ் போதுமானம். இது நல்ல வார்த்தை. அதற்கடுத்து வருகின்றதே மாபி கல்வி கயிருல்லா, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹை தவிர வேறு எதுவுமே இல்லை, அப்படியே அல்லாவும் நானும் ஒன்றரை கலந்து விட்டோம் என்ற ஒரு சித்தாந்தத்தை இவர் திணிக்கிறாரு. அந்த பாடல் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா ஹனிஃபா வர பாடிட்டார், மாஃபி கல்பி கயிருல்லா. இந்த அத்வைத சித்தாந்தத்தில் உள்ளது தான் ஹஸ்பி ரப்பி, எனக்கு ரப்பு போதுமானவன். இது நல்ல கருத்து. ஜல்லல்லா அவன் கம்பீரமிக்கவன், மாஃபி கல்பி கயிருல்லா, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு சித்தாந்தம். இதுதான் அல்லாஹும் படைப்பும் ஒன்று என்ற ஒரு சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய மோசமான ஒரு கருத்து. இந்த மாதிரியான கருத்தில் சூஃபியாக்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க. சூஃபியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க இந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள். சூஃபி இஸ்லாம் என்று இந்தியாவில் இருந்திருக்கின்றது. பிரமதத்தில் உள்ளவங்க அதை ரொம்பவும் ஆதரிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய அந்த ஒரு சித்தாந்தத்தை அது உள்வாங்குது இல்லை, அதனால் அதை ஆதரிப்பாங்க. வஹாபி இஸ்லாம் இதை எதிர்ப்பார்கள். வஹாபி இஸ்லாம் என்று ஒரு இஸ்லாம் கிடையாது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவங்க மக்காவில் அரபகத்தில் தூய இஸ்லாத்தை போதிச்சாங்க. அந்த இஸ்லாத்துக்கு பெயர் வஹாபிசம் என்று இவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள். அந்த வஹாபிசத்தை பயங்கரவாதத்தோடு இணைக்கிறது, தீவிரவாதத்தோடு இணைக்கிறது. ஏன்னா தூய இஸ்லாத்தை இவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்போ நாம் தூய இஸ்லாத்தை தான் போதிக்கிறோம், நமக்கு பேர் வஹாபிகள் என்பது நமக்கு என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பேர் கொடுத்தாலும் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தூய இஸ்லாத்திற்கு நேர் மாற்றமான ஒரு கொள்கையை கொண்டது தான் சூஃபிசம். இந்த சூஃபிசத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பாருங்க, அந்த அந்த சித்தாந்தத்தில் உள்ளவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்று பார்த்தால், தல்ஸ்மானி அப்படிங்கிறவர், இவர் சூஃபி, ஒரு செத்த நாய்க்கு அவர்களை கடந்து போகிறார். அப்போ கூட வந்தவரிடம் அவருக்கு சொல்கிறாப்புல, கூட வந்தவர் குறிப்பிடுகின்றார், அதாவது தல்ஸ்மானி அப்படிங்கிறவங்க இந்த வஹதத்துல் வுஜூதத்தை அதாவது அத்வைதத்தை போதித்து கொண்டிருந்தார். அப்போ அவர்கிட்ட, ஹாதா ஐதன் ஹுவா தாத்துல்லா, இதுவும் அல்லாஹ்வுடைய தாத்து தானா என்று கேட்குறார் பக்கத்தில் உள்ளவர். யார், நாயினுடைய அந்த சடலத்தை பார்த்து. அப்போ தல்ஸ்மானி சொல்கிறாரு, ஆமாம், இதுவும் அல்லாஹ்வுடைய தாத்து தான் என்று சொல்கின்றார் என்றால், அப்ப இது என்ன நிலையில் இவங்க இருக்கிறாங்க என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுது. அதைப்போல் இந்த சூஃபிசத்திலேயே ரொம்ப அதிகமான அளவில் நூல்கள் எழுதினவர் முஹியத்தீன் இப்னு அரபி அப்படிங்கிறவங்க. இவர் சொல்கிறாரு, அல் அப்து ரப்புன், அடியான் தான் அல்லாஹ்,
வர்ரப்பு அப்துன், அல்லாஹ் தான் அடியான். யாலைத்த ஷேரி மினல் மணில் முக்கல்லஃப், எனக்கு தெரியணுமே, நான் அறியணுமே, யார் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் கட்டளையிடப்பட்டிருக்காங்க, அதாவது தொழ வேண்டும் என்று யார் யாருக்கு கட்டளையிட்டிருக்கா என்று சொல்கின்றார் என்றால் எவ்வளவு ஒரு திமிர்த்தரமான வார்த்தை என்று நீங்கள் பாருங்கள். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, இந்த முஹிதீன் அரபி, ஃபயஹ்முதுனி, அவன் என்னை புகழ்கிறான். யாரு? அல்லாஹ் இவரை புகழ்றானா? வஹ்மதுஹு, நான் அவனை புகழ்கின்றேன். ஓ யஅபுதுனி, அவன் என்னை வணங்குகின்றான். வஅபுதுஹு, நான் அவனை வணங்குகின்றேன். என்ன அபாயகரமான ஒரு கருத்துன்னு பாருங்க. இதுக்கு ஒரு கூட்டணிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு அதில் என்ன தப்புன்னு கேட்குறான், அப்போ உருப்படுமா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் இந்த மன்சூருல் ஹல்லாஜின் ஒரு ஆள், அவரை இவங்க சொல்லுவாங்க, அவரை உயர்த்தி பேசக்கூடிய ஆட்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் மன்சூருல் ஹல்லாஜினே பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஆள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன ஆள், கொள்கையே குழி தோண்டி புதைத்த ஆள், அத்வைத சிந்தனையில் உள்ளவர். அவரை வெட்டியாச்சு சொல்கிறாங்க. அப்படி வெட்டிட்டா இவங்க கதை அளந்து விட்டுருக்காங்க. அந்த ரத்தம் வலி தான், அப்படி வலியும் பொழுது அனல் ஹக்கு அப்படின்னே சுற்றி சுற்றி வலி தான். அது இவன் நேர்முகம் பார்த்து எழுதியிருக்கிறாங்க. அனல் ஹக்குனா என்ன? நான் தான் அல்லாஹ். அவர் என்ன கொள்கையை போதிச்சாரோ அந்த போதனையை அவருடைய உடலில் இருந்து சரியத்து அடிப்படையில் வெட்டிட்டாங்களாம். அகமியத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் அவர் சரியாக இருக்கிறாராம். அந்த ரத்தம் சுற்றி சுற்றி அனல் ஹக்கு அனல் ஹக்கு என்று அப்படியே எழுத்து வடிவத்தில் நின்றது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அப்போ இவங்க இந்த சிந்தனையிலையும் சித்தாந்தத்திலையும் இந்த அளவுக்கு ஊறி போயிருக்காங்கிறது இதை காட்டுது. அந்த ஆள் சொல்கிறாப்புல, சுபஹானி சுபஹானி, அதாவது சுபஹானல்லாம் நாம் சொல்கிறோம். இந்த ஆள் சொல்கிறாப்புல, சுபஹானி சுபஹானி, நான் தூய்மையானவன், நான் தூய்மையானவன், மா அலம ஷஹ்னி, என்னுடைய விவகாரத்தை இதுதான் கண்ணியப்படுத்தியது, ஒமாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா, நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜிப்பாவில் அல்லாவை தவிர வேறு எதுவுமே இல்லை, அல்லாஹ் நானும் ஒன்று. இதுதான் இந்த கருத்தை தான் போதிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் உள்ளவர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ராத்திபு அமைந்திருக்கின்றது. அதுதான் ரொம்ப அபாயகரமானது. அல்லாஹ் நம்ம காப்பாற்ற வேண்டும். இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நமக்கு இது மாதிரியான ராத்திப்புகளில் இருந்து அல்லாஹு தஆலா விடுதலையை கொடுத்துட்டான். மக்களையும் நாம் காப்பாற்றணும். அதற்காக வேண்டி தான் இந்த மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமாக இந்த செய்தியை நாம் கொண்டு போகின்றோம். ஆரம்பத்தில் இதை அதிகமாக பேசணும், இடையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அவ இந்த கருத்தையும் நாம் திரும்ப மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் குறிப்பிடுகின்றேன். இவரே சொன்னதாக வரக்கூடிய மேலும் சில விஷயங்கள், கஃபர்த்து பி தீனில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் மறுத்துவிட்டேன். ஒல் குஃபுரு வாஜிபுன் லதைய, குஃபுரு கண்டிப்பாக எனக்கு அவசியமானது. ஓ இந்தல் முஸ்லீம் என கபீஹுன், ஆனால் முஸ்லீம்கள் இதை வெறுக்கின்றார்கள் என்று அந்த ஆள் சொல்கிறானா? அப்போ இவங்க இஸ்லாத்தில் இருக்கிறானா என்பதை நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த அஹஸ்பி ரபி ஜல்லல்லா மாஃபி கல்வி கயிறுல்லான்னு இருக்குத, எந்த ஒரு மனிதனும் அவனுடைய உள்ளத்தில் உலகத்தில் உள்ள விஷயம் நுழையாமல் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட, அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட உலகத்தில் உள்ள விஷயம் கலக்காமல் இருக்கவே செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு நேராக வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க இவ்வளவு வேகமாக போகிறாங்களே என்று நபித்தோழர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இமாமு தொழ வச்சுட்டு இருக்கிறாரு, மக்களை எல்லாம் கடந்து அப்படி திடீர் என்று வேகமாக போனால் என்னாச்சு, கொஞ்சம் எப்போதும் திக்ரு தஸ்பீஹெல்லாம் ஓதிட்டு தானே போவாங்க, என்ன என்ன விஷயம் தெரியலையா அப்படின்னு எல்லாரும் பார்ப்போம் இல்லை, அதை மாதிரி நபித்தோழர்கள் பார்க்குறாங்க. போயிட்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிட்டாங்க. மக்கள்லாம்
அவங்களுடைய முகங்களில் கேள்விக்குறி எழுந்து நிற்கிது. ரசூலுல்லா அதை பார்த்துட்டாங்க, சொல்கிறாங்க, நான் தகர்த்து வான ஃபி சலாத்தி திபுரன் இந்தனா, தொழுகிட்டு இருக்கும்போது, தொழுகையில் இருக்கும்போது தான் வீட்டில் ஒரு தங்க கட்டியோ வெள்ளி கட்டியோ எனக்கு நினைவு வந்துருச்சு. எங்கே நினைவில் வருது? தொழுகையில் இருக்கும் பொழுது. இது எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான். பைக் சாவியை வச்சுக்கிட்டு தேடுதேடுன்னு தேடுவோம், நம்ம வந்து ஜமாத்துக்கு நேரம் ஆகிடும், கிடைச்சிருக்காது. இங்கே வந்து அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போகும்போது, ஆமாம் நம்ம வாசலில் அந்த சோபாவுக்கு மேலே வச்சோமே அந்த இடத்துல பார்க்கலையே அப்படின்னு. இது மனிதர்களுக்கு உள்ளது தான். ஷைத்தான் இப்படி இந்த மாதிரியான சிந்தனை ஏன் ஊசலாட்டத்தை போடுவான், இதெல்லாம் குறுக்கிடும். இந்த மாதிரியான ஒரு குறுக்கீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷைத்தானுடைய அந்த விளையாட்டுகள்லாம் கிடையாது. இருந்தாலும் மனிதர்களுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இது மாதிரியான உலக விஷயங்கள் நினைவுக்கு வரத்தான் செய்யும். அப்படி வந்திருக்கின்றது. அவன் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, இந்த ஒரு தங்க கட்டி அல்லது வெள்ளி கட்டி வீட்டில் இருக்கிறது, அதனால் ஒரு நாள் ஒரு சாயந்தரமோ அல்லது ஒரு இரவோ கடப்பதை நான் விரும்பவில்லை. அமர்த்து விஸ்மத்திகி, அதை பங்கு வைக்க வேண்டும், விநியோகம் செய்துவிடும் என்று உத்தரவு போட்டு விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1221 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. நம் தெரியுதா, மனிதர்களுடைய உள்ளத்தில் இது மாதிரியான சிந்தனை ஓட்டம் வரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றது. தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் நினைவு வருது. மாஃபி கல்வி கயிறுள்ளானா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர என்னுடைய உள்ளத்தில் எதுவுமே இல்லை என்பது இருக்கின்றது. போலித்தனமான ஒரு வார்த்தை, ஏமாற்று வார்த்தை. தொழுகையிலேயே மறக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது மாலை நேர தொழுகையில் ஒன்று, இதுவும் புகாரியில் தான் வருகின்றது. தொழுதுகிட்டு இருந்தவங்க தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு வேகமாக வெளியில் வந்தாராங்க. வந்து ஏதோ அவங்களுடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இந்த இப்படி கையை வச்சுக்கிட்டு நபி தோழர்கள் இந்த அளவுக்கு பார்த்து சொல்கிறாங்க, இப்படி கன்னத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மக்கள்லாம் தொழுது வேகமாக வர்றாங்க, இது தொழுக குறைக்கப்பட்டுருச்சு, தொழுக குறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹானவர்களும் உமர் ரலியல்லாஹானவர்களும் நிற்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு கேட்கறதுக்கு பயம். ஒரு ஆள் அவர் வெகுளி மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி, அவங்களுக்கு ரெண்டு கையும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், அதனால் அவருக்கு துல்லியதைன்னு பேர். அவன் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து டைரெக்டாக கேட்குறாங்க, அநசீத்த அம் கசுரத்து சலாத்து யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் மறந்துட்டீங்களா அல்லது தொழுக குறைஞ்சிருச்சா என்று கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாக பதில் சொல்கிறாங்க, லம் அன்ச உலம் துக்சர், நான் மறக்கவும் இல்லை தொழுக குறைக்கவும் படலை அப்படிங்கிறாங்க. சடார்னு அவங்களே திரும்ப கொஞ்சம் சுதாரித்து, ஆ சதக்கதுள்ளியதேன், இது இப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து, ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு என்று சொன்ன உடனே, சரி வாங்க என்று உள்ளே போகிறாங்க. மீதி எது விடுபட்டுச்சோ அந்த ரக்காத்தை தொழுகிறாங்க, சலாம் வாங்குறாங்க, அதற்கடுத்து ரெண்டு சஜதா செய்கிறாங்க, சலாம் வாங்குறாங்க. இந்த ரெண்டு சஜதா பரிகாரத்துக்குரியது. அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறதி வந்திருக்குதா இல்லையா? மாஃபி கல்வி கயிறுள்ளானா, ஏன் மறக்குது? அவன் இவர்கள் ஒரு போலித்தனமான ஒரு வாதத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்கின்றார்கள், இதை திக்ராகவும் படித்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட மோசமான இந்த வார்த்தைகள் நம்ம வீடுகளில் இன்றைக்கும் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தொட்டில் ஆட்டும் போது ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கயிறுல்லா. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உலக சம்பந்தமான திக்ருகள் என்னென்ன தேவையோ அதையும் சொல்லிட்டாங்க. அதே போல் மர்மை சம்பந்தப்பட்ட திக்ருகள் என்னென்ன இருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. தன்னிறைவான மார்க்கம், யாரும் எந்த திக்ரும், ராத்திபா ஜலாலியா தேவையில்லை, ராத்திபா ரிஃபாயியா தேவையில்லை, ராத்திபா ஷாதுலியா தேவையில்லை, ராத்திபா நக்ஷபந்தியா தேவையில்லை, ராத்திபா சுகரவருதியா,
இவ்வளவு ராத்திபுகளை வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ராத்திபுகளுக்கு இஸ்லாத்துல வேலையே கிடையாது. அதுல இந்த ராத்திபத்துல் ஜலாலியா இருக்குல்ல, அப்படி பாடல் படிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இதுக்குற வரும், இதுக்குறையும் சொல்லிக்கிறோம், பாடலும் ஓடும். இப்படிதான் அந்த ராத்திபம் அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு அடி வசகாகும் ஹபீபுகும் நஹல இஷ்கின், அவர்களுடைய நண்பன் யார் அல்லாஹ் சொல்றாங்க, நஹல இஷ்கின், இஷ்கு என்ற ஒரு பானத்தை, காதல் என்ற பானத்தை அவர்களுக்கு குடிக்க செய்து விட்டான். அவங்க எல்லாருமே போதையில தள்ளாடுறாங்க. எந்த போதையிலையா? அல்லாஹ்வுடைய இஷ்குங்கிற காதல்ங்கிற போதையில தள்ளாடுறாங்க. இப்படி எழுதி வச்சுட்டு நீங்க கௌமி, என்னுடைய சமுதாயமே, அஃனும் உஜூதக்கும், உங்களுடைய அந்த உங்களையே நீங்கள் ஆலம் ஆலமல் லாகூத் ஜம் அன், அந்த இறைவனுடைய அந்த உலகத்தில் பிதிக்ரி நஃப்சின் நஃப்சின் தவாலா, தொடர்ந்து அந்த மூச்சு வரும்போதெல்லாம் வரக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த திக்ரை செய்வது கொண்டு அல்லாவோடு அப்படியே ஒன்றிவிடுங்கள். இது அத்வைத ராத்திபு. இந்த மாதிரியான ஒரு ராத்திபு எங்கே கொண்டு போய் சேர்க்கும், இதை நாம் கவனத்தில் வச்சுக்கிறோம். இதை போல் அந்த தரிகா ஷாதிலியா, ஷாதிலியா இருக்கா, அது ஒரு மாதிரியான ஒரு தரிகா. இந்த இந்த தரிக்காவெலாம் போயிட்டேன்னு வைங்க, தாரி ஷாதிலியா காதிரியா இதெல்லாம் போல நம்ம ஒரு மாதிரியாக ஆகிடுவோம் அவ்வளோதான். அவ்வளவு ராத்திபோ வச்சுருக்கிறானோ. அதில் அந்த ஆள் படிக்கிற பாடலை பாருங்கள். இது இந்த போட்டிருக்குது காயற்பணத்தில் இருந்தால் வெளியில் காயற்பணத்தில் உள்ளவங்க நம்ம இது கோவச்சிக்கிறாதீங்க, அங்கேருந்து இந்த நூல் வந்திருக்குது, புரியுதா? அதில் படிக்கிறாங்க பாருங்கள், ஷரீப் து ஷராப சிர்ரி மின் ஹம்ரத்தி சஃபா, தூய்மையான கல் என்ற அந்த பானத்திலிருந்து ரகசிய பானத்தை நான் அறிந்துவிட்டேன். ஃபசுக்குரி பிஹா ஹக்கன், உண்மையிலே எனக்கு போதத்தான், உண்மையிலே போதத்தான், லூஸ் மாதிரி வளர்ப்பாப்புல. ஒமாலி முனாசி உன், என்னிடத்தில் யாருமே வாதிக்கக்கூடியவன் கிடையாது. லூஸில் போய் அவன் விளையாடிப்பான் விவாதிப்பான் அந்த ஆள் சொல்கிறான். சகானி சாக்கிஹா, இதை எனக்கு தந்தவன் அல் ஹபீப், அவன் தான் எனக்கு குடிக்க தந்திருக்கின்றான். ஃபலம் அர சிவாஹு அலல் இத்லாத்து ஃபில் கவுனில் ஆமியும், அவனை தவிர்த்து பிரகாசிக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஒலா ஹத்திரத்திலி ஃபி சிவாஹு மாயத்துன், நானும் அவனும் சங்கமிச்சிட்டோம், ரெண்டா இணைந்து விட்டோம். அப்படி இணைந்த எனக்கு அவனை தவிர வேறு எதுவுமே தெரியல. காணும் பொருள் எல்லாம் கடவுள், அதான் தெரிகின்றது எனக்கு. ஓ மஹுமா ராயித்துல் ஹக்க, போ இன்னும் கொஞ்சம் கூடுது லூசுதானோ, நான் ஹக்கை பார்த்த பொழுது மான ஜாசி போன், எனக்கு என்ன பயம், போ திமுரு ஏறுது. ஓ மஹமா ராயித்துல் ஹக்க, நான் ஹக்கை பார்த்து விட்டேன். மா ஆன ஜாசி உன், நான் ஒன்றும் திடுக்கிடவள மாட்டேன். வா அபுசருத்து மா ஃபௌக சுரையாத், வானத்துக்கு மேலே சுரையாங்கிறது நட்சத்திரத்துக்கு சொல்கிறது, அதுக்கு மேலே உள்ளதை பார்த்துட்டேன். வா சரா, பூமிக்கு கீழே உள்ளதை பார்த்துட்டேன். கதல் அரிஷு, இங்கே தான் அல்லாஹு அக்பர், கதல் அரிஷு ஒல் குருசியூ, அரிஷும் குருசும், அதாவது அல்லாஹுடைய அந்த அரிஷு அவனுடைய குருசு, லிஹுக்குமி தாய் உன், என்னுடைய சட்டத்திற்கு என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடியது. ரொம்ப பயங்கரமானதுங்க. இதை திக்ருன்னு சொல்லி ஓதிக்கிட்டு இருக்காங்கன்னா இது என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி ஓதுறாங்க? அனநூறு ஒல் அன்வார், நான் தான் வெளிச்சம், நான் தான் ஒளி, ஒசிறு நான் தான் ரகசியம், நான் தான் பரம ரகசியம், அனஷம்சு நான் தான் சூரியன், ஒல் அக்மார் நான் தான் சந்திரங்கள், மின்னூரி சாத்தி உன், என்னுடைய ஒளியிலிருந்து தான் சந்திரன்லாம் பிரகாசிக்கின்றது என்று சொல்கின்றார் என்றால் இது எவ்வளவு கொடுமையான ஒரு வார்த்தைன்னு பாருங்கள். இதுதான் ராத்திபாக மக்களிடத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் தான் மக்கள் வாங்க, ஹல்காவுக்கு வாங்க, இந்த சபையில் வந்து உட்காருங்க என்று சொல்லி கூவி கூவி அழைக்கிறாங்க. மக்களும் போய் அங்கே போய் கூடி உட்காடுறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஷிர்க்கு! அல்லாஹ் சொல்கிறான், ஒஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். துல் அர்ஷில் மஜீத், அவன் அர்ஷனுடைய நாயன், மஜீத் கம்பீரமிக்கவன்.
ஃபஅலுலிமா யுரீத், நினைத்ததை முடிப்பவன் என்று அல்லாஹ் சூரத்துல் புரூஜில் சொல்கிறான். அப்போ அந்த அரிஷை பற்றி சொல்லும்போது அவனுடைய அரிஷுக்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கின்றது, மரியாதை இருக்கின்றது. அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் அது, அந்த அந்த காட்சி எப்படிங்கிறது மறுமையில் தான் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு உருவகப்படுத்தினா நம்மால் சொல்ல முடியாது. அப்போ அந்த அரிஷை கேலி பொருளாக ஆக்குகின்றார் என்றால் இவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா? இவர் ஃபாசி இமாம் என்று இந்த பாடலை பாடியவருக்கு சொல்கிறாங்க. பாசியோ தூசியோ, இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடலாமா இது? மொத்தத்தில் பாவி, பாசியா அது தூசியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மொத்தத்தில் பாவி. இதை படித்தவங்க இப்படிப்பட்ட ஒரு பாடலை படிக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு அத்வைத கருத்து இது பிரமதத்தில் இருந்து வாங்கியது, இது ஒரு பிதையத்து. அப்போ இதுக்கு ஒரு மார்க்கத்தில் வந்து ஒரு ஃபிட்டப்பை கொடுக்கணுமே, மார்க்கத்திலிருந்து ஒரு செட்டப்பை கொடுக்கணுமே, அதுக்கு ஆதாரம் வேணுமே. நம்ம தௌஹீத் ஜமாத்து வந்த பிறகு ஒரு காலத்தில் ஹதீஸ் சொன்னாங்க, ஹதீஸ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நூலும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. நம்ம வந்த பிறகு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அசத்திய கருத்தை தான் பலவீனமான ஹதீஸுகள்லாம் தேடி எடுத்து, இது பைஹக்கியில் வருது, இது ஹாக்கிமில் வருது, இது சுன்னனுல் குப்ராவில் வருது. ஏன்னா கேட்டால் இப்பவும் சரக்கு விற்க வேண்டும் என்றால் ஹதீஸை சொல்லி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ இவர்கள் இந்த மாதிரியான இந்த கருத்தை நிலைநாட்டணும்னா என்ன செய்யணும்? அப்போ அவங்க குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டணும், ஹதீஸ்லேருந்து எடுத்து காட்டணும். அப்போ குர்ஆனுக்கு வர்றாங்க, சூரத்துல் ஹதீதில் 57வது அத்தியாயம் 4வது வசனம் அதில் வருது, ஒவ்வொ மாக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். ஒன்று தானே பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லை அப்படிங்கிறான். இது என்னப்பா இது? இப்போ பௌர்ணமி நிலவு, சந்திரன், நாம் போய்கிட்டே இருந்தால் சந்திரன் நம்மோட தான் இருக்குது. சந்திரன் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நம்மோட சேர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது. அப்போ என்ன சொல்லுவோம், சந்திரன் நம்ம என்னோட இருக்கின்றது அப்படின்னா நீனும் சந்திரனும் ஒன்றா? அல்லாஹ் அரிசில் இருக்கின்றான், அவனுடைய கண்காணிப்பில் நீ இருக்கிற, நீ எங்கே இருந்தோ அவனுடைய பார்வையிலிருந்து, அவனுடைய அறிவிலிருந்து, அவனுடைய ஞானத்திலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய சக்தியிலிருந்து விலக முடியாது என்பது அர்த்தமா? அல்லாஹ்வும் படைப்பினமும் ஒன்று என்று அர்த்தமா? அப்போ எங்கே கொண்டு போய் இவர்கள் சேர்க்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து இன்னொரு ஹதீஸ் ஒன்றும் இதற்கு ஆதாரமாக அவங்க எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் என்னுடைய நண்பர் இறை நேசரை, என்னுடைய நேசரை யார் பகத்து கொள்கின்றாரோ, ஃபகத் ஆதன் துஹூபில் ஹரப், மண் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன் துஹூபில் ஹரப், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நான் அவரோடு போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு, என்னிடத்தில் ஒரு அடியால் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நான் கடமையாக அவனுக்கு ஆக்கியிருக்கக்கூடிய அந்த வணக்கத்தை விட அதிகமான நஃபில்களை செய்தான் என்றால் என்னிடத்தில் அவன் அதிகமான முறையில் நெருங்கலாம். என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குகின்ற பொழுது நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனை நேசிச்சுட்டா அவனுடைய செவி புலனாக நான் ஆயிடுவேன், அவனுடைய அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுவேன், அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுவேன், அவன் நடக்கக்கூடிய காலாக ஆகிவிடுவேன். இதை எடுத்துக்கிட்டானுவோம், எடுத்துக்கிட்டு பாருங்க, அல்லாவும் அடியானும் ஒன்று என்று அப்படியே அந்த அத்வைத கருத்துக்கு இதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதுக்கு உதாரணம் வேற, ஒரு நெருப்பு எரியுது, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் இரும்பை தூக்கி போடுறாங்க, இரும்பை தூக்கி போட்டால் என்ன ஆகும், அப்படியே பழுத்து போய் அதுவும் நெருப்பாக ஆயிரும். பார்த்தீங்களா, அல்ஃபனாஃபில்லா, அல்லாஹ்வில் அப்படியே ஒருவர் தன்னை அர்ப்பணித்து விடுவது, அல்லாஹ்வில் ஒருவர் தன்னையே அழித்து விடுவது. எப்படி அந்த இரும்பை தூக்கி நெருப்பில் போட்ட உடனே அது எப்படி நெருப்பாக மாறிச்சோ, ஒருவர் அல்லாஹ்வுடைய நினச்சி அவனுடைய அந்த தாத்தில் அவனுடைய ஒளியில் இவரும் போய் உள்ளே போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறான். என்ன மாதிரியான உதாரணம்? அந்த ஹதீஸ்லேயே கொஞ்சம் பின்னால் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு நடக்குது இல்லை. அவன் கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன், இதுதான் விளக்கம். நான் அவனுடைய கையாக ஆகிட்டேன், காதாக ஆகிட்டேன் அப்படின்னு
அப்படி கையை தூக்குனா அது அல்லாஹ்வுடைய கையாயிருமா, காலு அல்லாஹ்வுடைய இவனுடைய கால் அல்லாஹ்வுடைய காலாக ஆயிருமா, அப்படி ஓமை கொடுக்கலாமா ரப்புல் ஆலமீனுக்கு? எதற்கு சொல்றான், அவன் கேட்கும் போது நான் கொடுப்பேன், உலையின் இஸ்தாதனியில உழைதன்னா அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்றுதான் இந்த ஹதீது சொல்கின்றதை தவிர இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இதுல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அரிஷில் அமர்ந்து விட்டான். அல்லாஹ் கேட்கிறான், அமின்து மன்ஃபிஸ் சமாயா யஹ்ஸிஃப பிக்குமுல் அர்ல ஃபைதாஹிய தமூர், இந்த பூமி அது உங்களை பூமிக்குள்ள அது உங்களை உள்ளுக்குள் இழுத்து விடாது என்று நீங்கள் அச்சமற்று போய் இருக்கின்றீர்களா கேட்கிறான். அதாவது பூகம்பம் ஏற்பட்டா நீங்க உள்ள போயிடணுமே, அந்த மாதிரி உங்களை நான் பிடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யாரு எப்படி கேட்கிறான் தெரியுமா, வானத்தில் உள்ளவன் உங்களை பூமியில் உள்வாங்கி விட மாட்டான் என்று பயமற்று போய் இருக்கின்றீர்களா? சூரத்து முல்க்ல அல்லாஹ் கேட்கிறான், அமின்து மன்ஃபிஸமா என் யுரிசில அழைக்கும் ஹாசிபா, வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாறி பொழிய மாட்டான் என்று பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? என்ன வருது, வானத்துக்கு மேல் தான் இருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். என்ன அற்புதமான மார்க்கம். அதனால தான் கையேந்து இப்படி கேட்குறோம், எல்லா உதவி செய், வானத்தில் இருக்கிறான் அவன் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருக்கின்றான், அதனால தான் அவனிடத்தில் நாமும் இரண்டு கைகளையும் உயர்த்தி கேட்கின்றோம். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று ஹதீஸில் வந்திருக்கின்ற பொழுது இவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறான் என்று கூறுகின்றார்கள் என்றால் இது அபத்தமானது, ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு நபித்தோழர் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்துல ஒரு அடிமை பெண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா, ஒரு ஆட்டை ஓனாய் கவர்ந்துட்டு போயிருச்சு, ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். அவர் சொல்கிறார், ரசூலுல்லாட்ட நான் ஆதமுடைய பையன்தானே, ஆதமுட பிள்ளை தானே, கோபம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன், ரொம்ப மனசு எனக்கு பாரமாக இருக்குது, இந்த தொழிலாளிகளுடைய கண்ட மணிக்கு அடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறான், ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அஃபலா உரத்தி குஹா, அவளை நான் விடுதலை செய்தரவா, அதுதான் அன்றைக்கு பெரிய பரிகாரம், விடுதலை செய்தரவா அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணிமிகா அந்த பிள்ளைங்க கூப்பிட்டுவா அப்படிங்கிறான். அப்புறம் இவர் கூப்பிட்டு வர்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் நம்ம மக்கள்கிட்ட கேட்டால் துணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கின்றான், இரும்பிலும் இருக்கின்றான், எலும்பிலும் இருக்கிறான் என்று இவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு சமுதாயம், மதரசாவில் படித்த நமக்கும் அப்படி தான் இருந்துச்சு விலங்கல்ல. பாருங்க, அந்த பெண் ஃபிஸ்ஸமா வானத்தில் இருக்கிறான் என்று சொல்கின்றது. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மண் அன, நான் யார்? சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தான் படித்து கொடுக்கணும், மண் அன, நான் யார் என்று கேட்குறாங்க. காலத் அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆத்திக்கு ஹா, இந்த பிள்ளையை விடுதலை செய்திரு, ஃபோ இன்னஹா முஃமினா, இந்த பிள்ளை ஈமான் கொண்ட ஒரு இறையச்ச இறை நம்பிக்கை மிக்க மூமினான பெண்ணு, விடுதலை செய்திரு அப்படிங்கிறாங்க, விடுதலை செய்கிறார். இந்த ஹதீஸில் என்ன, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று அழகாக அந்த பெண்ணு விளங்கி வச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அது தான் போதித்தாங்க, குர்ஆன் அது தான் போதித்தது, சூரத்துல் முல்கில் அல்லாஹ் அதுதான் சொல்கிறான். அப்போ அதனால் இந்த ஒரு சித்தாந்தம் அடித்து தகர்க்கப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் இன்றைக்கும் ஒரு கூட்டம். நாமும் இந்த கருத்தை மக்களிடத்தில் இது கூடாது என்று சொல்லும்போது இதற்கு வக்காலத்து வாங்கி வக்கனை பேசுவதற்கு என்று சட்டைக்கு மேலே ஓவர் கோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்து அதை வந்து இதை தப்பு ஆகும், இந்த மாதிரியான கருத்து தவறாகுமா, இப்படி சொல்கிறவங்க அப்படிங்க வாங்க பேசுவோம் என்பது போன்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கிண்டல் பேசக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இதை நாம் இதில் இருந்து தெரிவது, அல்லாஹ் அரிசில் இருக்கின்றான், அடியான் வேறு, அல்லாஹ் வேறு என்பதை இந்த கடவுள் கொள்கை, இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் கூறக்கூடிய அந்த கடவுள் கொள்கை தெளிவாக சொல்லிவிடுகின்றது. இது மாதிரியான ஒரு கொள்கை வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு அருமையான
ஒரு கொள்கை. அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இழுத்து கொண்டு வந்தது எதுங்கிறீங்க? தரிக்கா. இதுதான் அதில் வருகின்றது. அந்த ராத்திபத்துல் ராத்திபா ஜலாலியாவில் வருகின்றது. வப்தகுல் காதிரிய சிராத்தன் சவியா, நீ நேரிய பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் காதிரியா தரிக்காவை தான் எடுத்துக்கிறணும். அப்போ ஷாதிரியாவை எங்க கொண்டு போய் போடுறது, நக்ஷபந்தியாவை எங்க கொண்டு போடுறது, சுகர் வருதையான்னு சொல்றான், சுகரை கண்டா அவன் ஓடுறான், சுகர வருதியா அப்படிங்கிறான, அந்த தரிக்காவை எங்க கொண்டு போய் போடுறது, ஜிஸ்தியாவை, அதாவது குஸ்தி போட்டுக்கிட்டு விக்கிர அடிக்கிறான் குஸ்தி ஜிஸ்தியாவை, அதை எங்க கொண்டு போய் போடுறது? அப்ப இந்த தரிக்காப்பா சரின்னு சொல்றீங்க பாருங்க. பபுத்தகுல் காதிரிய சிராத்தன் சவியா, காதிரியா தான் சரியான பாதை, அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்ன ஃபீஹல் உசூல இல்லாஹி சஹலா, இதுலதான் அல்லாஹ்வை அடைவதற்கு எளிய முறையில் வழி இருக்கின்றது. ஷேகுகள் காதிரியு குதுபுல் உஜூத், அதனுடைய ஷேக் யார் தெரியுமா? குதுபுல் உஜூத், அதாவது முஹிதன் அப்துல் காதர் ஜலானி, இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தான் அச்சானி, அவங்க தான் அச்சானி. முஹிதீன், அவர் முஹிதீன், வழியும் மண் அஸ்ஸல்லா அஸ்ஸல்லா, அல்லாஹ்வருடைய வழியாக இருக்கிறார். இது யார் சொல்லி தந்தா? இவர் முஹிதன் அப்துல் காதர் ஜலானி அல்லாஹ்வுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அல்லது குரான் சொல்லியிருக்கின்றதா? இவர் தான் நீங்க எடுத்துக்கிறணும் என்று ரஷாத், அவர் தான் உங்களுடைய உள்ளத்தை நேர்வழியின் மூலமாக உயிர்ப்பிக்கின்றார. போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான அளவுல இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு போறதுக்கு காரணம் தரிகா என்ற வழி. இந்த தரிகாவுக்கும் ஆதாரத்தை கொண்டு வரணும். இந்த தரிகாவுக்கும் குர்ஆன்ல இருக்கின்றது, ஹதீஸில் இருக்கின்றது. எங்கப்பா ஆதாரம் ஹதீஸ்ல என்று சொன்னால், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, புகாரியில வருது 120வது ஹதீஸ், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ரெண்டு பைகளை பெற்றுக்கொண்டேன். அந்த அதுல ஒரு பையை பஸஸ்துஹு, அதை விநியோகிச்சிட்டேன், மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அம்மல் ஆகரு, இன்னொரு பை இருக்கின்றதே, ஃபலவ் பஸஸ்துஹு, அதை நான் விநியோகித்தேன் என்று சொன்னால் குத்திய ஆதல் பல்ரும், இந்த தொண்டை குழி வெட்டப்பட்டு விடும். இவன் சொல்றான் பார்த்தீங்களா, ரகசிய ஞானம் ஒன்று இருக்கின்றது, அகமிய ஞானம் ஒன்று இருக்கின்றது, தரிக்கா என்று ஒன்று இருக்கின்றது. ஷரியத்து வேற, தரிக்கத்து வேற, ஹக்கீக்கத்து மாரிஃபத்து தரிக்கத்து என்று இப்படி சொறி பத்து இல்லை படை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. இது எங்க இருக்குது? இப்ப இத இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி பாருங்க. அந்த ஒரு செய்தி அதான் தனியாக அவர் என்ன சொல்றாரு, இதை நான் சொல்லிட்டா கழுத்து வெட்டப்பட்டுருன்னு சொல்றாருல்ல, அவன் அடுத்த ஆளுக்கு எப்படி சொல்லியிருப்பாரு? இதை எடுத்துக்கொண்டு வந்து நிறுவுறாங்க. ஆனால் உண்மையிலே இது என்ன விஷயம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அரசியல் குழப்பங்களை பற்றி சொல்றாங்க, அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வருவாங்க, வந்தால் ஆபத்துன்னு குறிப்பிடுறாங்க, அதுதான் அதற்குரிய வழக்கம். இதே இவர்கள் இந்த அரசியல் விவகாரத்தை மார்க்கத்தில் கொண்டு வந்து நிலைநாட்டி ஆட்சி சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை மார்க்கத்தோடு கொண்டு நுழைச்சு தனியாக ஒரு கல்வி இருக்கின்றது, அதுதான் தரிகா. அதுக்கு நீ முரீது வாங்கணும், நீ முரீது வாங்கிட்டு பையத்து வாங்கிட்டு அந்த ஷேக்கிட்ட நீ மையத்தாக ஆயிரணும். அது எந்த அளவுக்கு சொல்கிறானுன்னா, மையத்துனா எப்படி ஆகணுமா? ஷேக் சொல்வாராம், நீ இந்த வீட்டில் போய் படுத்துட்டு வா அப்படின்றவாராம், போயாரணுமா? அப்படி ஆள் ஒரு பக்தர் சீடர் முறியது வாங்கினவர் போயிட்டார், ஷேக்கில் சொல்கிறாரு, போயிட்டு அங்கேருந்து பார்த்தா அவன் அவர் சம்சாரம் தானா, பார்த்தீங்களா? ஷேக் சொல்கிறதுல எவ்வளோ அர்த்தம் இருக்குது, இப்படி வச்சிருக்கிறாங்க. எப்பா அங்கே இருக்கிறது மனைவியா அல்லது வேற ஆளா, அதெல்லாம் கிடையாது. நீ போய் இன்ன பெண்ணிட்ட போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது அடுத்த பெண்ணிட்ட போற சொல்றாரு அப்படின்னா, அது விபச்சாரம் என்று விளங்குறவன் தான் மார்க்கத்தில் உள்ளவன். அப்போ இந்த அளவிற்கு இந்த ஷேக்குனுடைய பக்தியை போதையை ஊட்டி நீ அப்படியே சாஷ்டாங்கமாக கிடக்கணும் என்று வைத்திருக்கின்றார்கள். அதுதான் தரிக்கா. அந்த மாதிரியான தரிக்கா மூலமாகத்தான் இந்த கருத்தை அவர்கள் கொண்டு வந்து நுழைக்கின்றார்கள். இதற்கு இன்னொரு ஆதாரத்தையும் வைக்கிறாங்க. அலிரதியல்லான் அவர்கள், இன்றைக்கு எல்லா தரிக்காவும் எங்கே போய் தான் சேரும்? ஒரு தரிக்காவும் அபூபக்கர்கிட்ட போய் முடியாது, ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தரிக்காவும் உமர்கிட்ட போய் முடியாது,
ஒரு தரிக்காவும் உஸ்மான்கிட்ட போய் முடியாது, எல்லாமே அழிதான். என்ன சொல்லுவாங்கன்னா, மொய்தனத்துக்கு தானே அழிறதுனத்தனுக்கு பேரப்பிள்ளை, இந்த நாகூரில் இருக்காங்கள ஷாவளங்க அது ரசூல்லா அது அழிவுடைய பேரப்பிள்ளை, அங்கே அஜ்மீரில் இருக்கிற ஹாஜா அதான் அழிவுடைய பேரப்பிள்ளை, எல்லாம் அங்கே தான் போய் நிற்கும். தலைமுறை எல்லாமே அங்கே போய் தான் தொங்கும், ஒன்றுமே உமர்கிட்டையோ உஸ்மான்கிட்டையோ போகாது. அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அலிரதியல்லான் அவரிடத்தில் நேரடியாக கேட்குறாங்க, அபு ஜுஹைஃபா அப்படிங்கிறவங்க அலிரதியல்லான் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் இந்தக்கும் கிதாபுன், உங்களிடத்தில் அதாவது குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ இல்லாமல் உங்களுக்குன்னு ரசூல்லா எதுவும் விசேஷமாக சொல்லி தந்திருக்கிறாங்களா என்று கேட்கின்ற பொழுது, அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு ஏட்டை காட்டி, இதுதான் இந்த ஏட்டில் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நஷ்டஈடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அதுதான் இருக்கின்றது. ஒரு காஃபிருக்கு பதிலாக முஸ்லீம் அவனுடைய உயிர் பழிவாங்கப்படாது, இந்த செய்தி தான் இருக்கின்றது. இந்த அட்டை தான் நான் வச்சுருக்கிறேன், இந்த ஏட்டை தான் வச்சுருக்கேன். இதை தவிர்த்து எனக்கு விசேஷ ஞானமெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து எதுவுமே கிடையாது. இது புகாரியில் தெளிவாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 111வது ஹதீஸ். அப்போ இந்த தரீக்கா என்று இவர்கள் எல்லாமே இது மாதிரி ஒரு ரகசிய ஞானம் அகமிய ஞானம் என்று கொண்டு வந்து தான் நிறுத்துகின்றார்கள். அப்படி ஒரு தரீக்கா என்று அந்த மாதிரியான தரீக்கானா என்ன அர்த்தம், பாதை, ஷரியத்தினாலும் பாதை. இது என்னடா இதில் வந்து நீ புதிதாக வந்து சொல்கிற, ஒன்றுமே கிடையாது. எப்படிப்பட்ட மார்க்கம், அன்றாடம் 5 நேரம் அல்லாஹ்ட்ட வந்து பேசுகிறோம், அப்படி தானே வச்சிருக்குது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே நுழையிறாங்க, நுழைஞ்ச உடனே எச்சில் துப்பப்பட்டிருக்கு, சோரில் அப்படி படிஞ்சிருக்கு, கையில் வச்சுருக்கக்கூடிய குச்சியை வச்சு அப்படி தொடச்சி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இதா காண அஹதுக்கும் யுசல்லி, உங்களில் ஒரு ஆள் தொழுதால், ஃபலா யபுசுக்கு கிபல வஜிஹி, முகத்துக்கு நேராக அவர் துப்ப வேண்டாம். தொழுதுகிட்டு இருக்கும்போது அது தொழுவும்போது உங்களுக்கு காரல் வருகின்றது என்று சொன்னால் அந்த துணியை எடுத்து அதில் நீங்கள் உமிழ்ந்துக்குங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லது இடது பக்கம் துப்பிக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பள்ளிவாசல் அன்றைக்கு மண் துப்பி விட்றாதிய, செவட்டில் ஒரு இழுப்பு எடுத்துருவாங்க, புரியுதா? அது துளிகள் இருக்காங்களாம் பார்க்க மாட்டாப்புல, ஏன்னா அதனால் அது அந்த மாதிரியான மணல் பாங்கான ஒரு இடம், அந்த மாதிரியான இடங்களில் இடது பக்கம் துப்பி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்போ இன்னல்லாஹ கிபல வஜிகிஹி, அவருடைய முகத்துக்கு நேராக அல்லாஹ் இருக்கிறான். தொழுகையில் நிற்கிறேன்னா என்ன இடம் தெரியுமா, அதனால தான் அங்கே குறுக்க போகக்கூடாது. குறுக்க வந்தால் வெட்டுனா கூட அதனால் அரவளத்துக்கிட்டு வந்துடாதீங்க, வெட்டினா கூட சண்டை போட்டால் கூட அதில் தப்பு இல்லைங்கிற அளவிற்கு சொல்கிறாங்கன்னா. ஆமாம், ரபுல் ஆலமின் முன்னால் இருக்கிறான், அவருக்கு சுத்தரா ஒரு திரை ஒன்று இருக்கணும். இப்போ நமக்கு இங்கே இயற்கையாக அந்த கண்ணாடி திரை இருக்கின்றது, ஆனால் மக்கள் சேரு அதெல்லாம் போகும்போது ஒரு ஆளும் அவங்களுடைய மன உறுத்தலுக்காண்டி வச்சுட்டு போகிறாங்க. இந்த ஒரு சோறுக்கு நேரம் நிற்கும்போது அதே இயற்கையான ஒரு தடையாக ஆகி போகின்றது. அப்போ நம்ம அங்கே என்ன பார்க்குறோன்னா, உங்களுக்கு முன்னால் இறைவன் இருக்கின்றான். இது புகாரில் 406வது ஹதீஸு. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இதா காம அஹதுக்கும் இல சலா, உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றார் என்றால் முன்னால் துப்ப வேண்டாம். ஃபோ இன்னமா யுனாஜில்லாக மாதாம சொல்லாகும், அவர் தொழுகையில் இருக்கும் போதெல்லாம் அல்லாவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அல்லாஹை புகழ்ந்தாச்சு, அனைத்து புகழும் அல்லாவுக்கே. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அருளாளன் அன்பாளன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்புலானுடைய அதிபதி என்று சொல்லிவிட்டு புகழ்ந்துட்டு ரப்பில் ஆலமீன் புகழ்ந்துக்கிட்டு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், நேரடியாக பேசுகிறோம், புரோக்கர் கிடையாது, ஏஜெண்ட் கிடையாது, முகவர் கிடையாது, நீ நேரடியாக ரப்புட்ட பேசுகிற. அதுவும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகின்றது, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இப்படி ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கும்போது இங்கே எதுக்கு தரீக்கா, இங்கே எதற்கு ஷாதிரியா, இங்கே எதற்கு காதிரியா, ஒன்றுமே தேவை கிடையாது. ரப்புல் ஆலமீன் இடத்தில் நேரடியாக நாம் பேசலாம். முதல்வரை நான் நேரடியாக போய் பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏவை பிடிச்சிக்கிட்டு இங்கே வாங்க நம்ம மூலி முதல்வரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடுவேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்துருக்குறோம்,
நேரடியாக பேசக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் இது போன்ற ஒரு சித்தாந்தத்தை உள்ள வந்து நுழைச்சிருக்கிறாங்க. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. அடுத்து இந்த திக்ருகளில் ஹக்கு தூ ஹக்கு ஹக்கு தூ ஹக்கு, இது முஹிதன் அப்துல் காதர் ஜனானி செய்தாங்களாம், அதனால் நீ வச்சுக்க. தூங்கிறது பாரிசி மொழி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி ஹக்கு யூ ஹக்கு ஹக்கு யூ ஹக்குன்னு சொன்னால் என்ன ஆங்கிலத்தில்? ஏன் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுங்கிறேன்? ஹூ அல்லா ஹூ ஹூ அல்லா. இப்போ எங்கள் ஊர்லெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கூட்டமாக கிடந்துச்சாக்க அங்கே என்னப்போ ஹூ ஹூன்னு கிடக்குது அப்படிம்பாங்க. அப்போ இது என்னப்பா இதுக்குற இது ஹூ 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 ஹூ? ஆங்கிலத்தில் WHO ஹூனா யார் யார்? எதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர்கள் இருக்கின்றன, ஃபதுவூஹு பிஹா, அதை வச்சு நீங்கள் அவனை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அதை சொல்கிறான். உதருல்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாயிஹி, அவனுடைய பேர்களில் திரித்து கூறுகின்றார்களே அவர்களை விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த வேலையை தான் இவனு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஹூ ஹூ அப்படிங்கிறான். இதில் அல்லாவுக்குள்ள அந்த ஆவையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் இகையும் எடுத்துக்கிட்டு அல்லாவை மட்டும் கீழே தள்ளிவிட்டு ஆஹ் ஆஹ் என்னமோ அந்த ஒகியா வாலா ஒகையே என்னமோ பாட்டு பிடிக்கிறானு அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டானோ, கேலி கூத்தாக்கிட்டான். அதுதான் அந்த ராத்திப்பை பற்றி சொன்னேன், அது ராத்திப்பா ரா கூத்தா அப்படிங்கிறது. அதில் என்ன ஆட்டம் ஆடுறாங்க நீங்கள்? அல்லாவுக்கு கீழே உளுந்து புரள்றான், இந்த முகநூலில் அதை போட்டு விடுறானுவோ. நாம் பிரமதத்தை விமர்சிக்கிறோம், இவன் இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அங்கே கிடந்து ஆடுறான், இடையில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜோஷை ஏற்றணுங்கிறதுக்காக வந்து அந்த சாத்ரியா ராத்திரியில் வரும் பைத்தும் ஒன்று படிச்சுக்கிட்டு போதை ரொம்ப ஏறிடும். ஏன்னா அப்படி ஏறின உடனே அதை கை தட்டி வர இன்னும் கொஞ்சம் ஜோஷை ஏற்றி விடுறது, இன்னும் கொஞ்சம் லூஸ் கொஞ்சம் கூடட்டும் அப்படின்னு. என்னப்பா இது, என்ன ஒரு திக்ரு, என்ன இப்படி ஒரு ராத்திப்பா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களா? இந்த மாதிரியான ஒரு திக்ருங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய பேர் அப்படி சிதைக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் மார்க்க நமக்கு சொல்லியிருக்குது? அதெல்லாம் கிடையாது. அப்போ அதனால் மார்க்க நமக்கு திக்ரு என்று சொன்னால் அதற்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றன என்பதை தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டன. அப்போ அதில் தான் போகணும். அடுத்தது இந்த ராத்திபு என்ற இந்த பேரில் சத்தம் போட்டு திக்ரு செய்கிறது இருக்குல்ல, அது மார்க்கத்தில் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதுக்கு ரப்பக ஃபி நஃப்சிக்க தளர்வு அன், நீ உன்னுடைய இறைவனை உன்னுடைய உள்ளத்தில் பணிவாகவும் ஒஹீஃபத்தன் பயந்தும் தூணல் ஜஹரி, சத்தம் போடாமல், மினல் கவுல் வார்த்தையில் சத்தம் வரக்கூடாது, பில் உதுபி வல்ல ஆசால் காலையிலையும் மாலையிலையும் கூப்பிடு, ஒலா தக்குன் மினல் காஃபிலீன், நீ அசட்டையானவர்களோடு நீ ஆகிவிடாதே. இதில் மைக்கை போட்டு வர சத்தம் போடுறான், சத்தம் போட்டான், அல்லாஹ் 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 அல்லாஹ், அவன் அல்லாஹ் என்ப காணாமல் போன மாதிரியும் இவனை வந்து தேடி போய் ஓடி போகிற மாதிரியும். ஏன்பா இந்த மாதிரியான ஒரு சத்தம், ஏன் இந்த மாதிரியான இறைச்சல் கூச்சல்? அவன் அதில் ஒளிபெருக்கி வேற வச்சு சவுண்டில், அது நீங்கள் முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கிற எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த ராத்திப்பூருங்க பேர் நைட்டில் அது ரிஃபாயியா தரிக்காவில் உள்ள அந்த ராத்திப்பூருக்க தயிராக வச்சு, அதாவது கொட்டு சத்தம், அந்த கொட்டு சத்தத்தை போட்டு அடித்து, இதுக்கிடையில் அந்த ஃபக்கீர் சாங்கில் ஒரு சாரார் அவங்க அவங்க போடுற ஆட்டம், எப்பா இப்படி ஒரு ராத்திப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரலை. விதா திணிக்கப்பட்ட ராத்திப்புகள் மதுக்குருங்கிற பேரில் திணிக்கப்பட்டிருக்கின்றன. அழகான மார்க்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏற்றம் வந்தது என்றால், லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது இருத்தஃபாத்த அஸ்மாத்னா, எங்களுடைய சத்தம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு உயர்ந்து விடுகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஐயுஹன்னாஸ் கூப்பிட்றாங்க, மக்களே, என்ன அழகான மார்க்கம் பாருங்கள், மக்களே, இருபவோ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் அமைதியாக நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். இப்போ இன்னக்கும் லா ததுவூன அசம்ம ஒலா காய்பா, செவிடனையோ காணாமல் போனவனையோ நீங்கள் கூப்பிடவில்லை. என்ன அழகான அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு
இந்த பெருமதத்தில் அவன் கூப்பிடுறான்ல, கந்தா என்று சொல்லிட்டு கண்ட மணிக்கு கூப்பிடுறாங்களா, அந்த மாதிரியான அளவில் இறைவனை இவர்கள் கற்பனை செய்து கொண்டு இப்படி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு கூப்பிடுற ஒரு கோர காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, செவிடனை நீங்கள் கூப்பிடவில்லை, காணாமல் போனவனை நீங்கள் கூப்பிடவில்லை, இன்னஹு மாக்கும், அவன் உங்களுடன் இருக்கின்றான், இன்னஹு அடுத்து வரிசையா சொல்றான் பாருங்க, சமீவுன் அவன் காது கேட்கக்கூடியவன், கரீபுன் அருகில் இருக்கின்றான், தபார கஸ்முகு அவனுடைய பெயர் மேலோங்கி விட்டது, தாலா ஜத்துகு அவனுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தி புகாரியில 2992 ஹதீஸாக இடம் பெற்றிருக்கின்றது. அவை ராத்திபுங்கிற பேரில் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இருக்கின்றதே எல்லாமே பிதாத்தான காரியங்கள். அந்த மாதிரியான அந்த காரியங்களை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். அது மாதிரியான காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் இறைவனிடத்தில் நாளைக்கு தண்டனை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று கூறிக்கொண்டு, அதாவது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது அந்த சஜதாவில் அன்றைக்கு நேற்றைய தினம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சில தஸ்பீகள்லாம் சொல்லி தந்திருக்காங்க என்று சொன்னேன். நேற்று முடித்த பிறகு ஒரு சகோதரி இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வருகின்றது என்று குறிப்பிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கு மினல் கைர் குல்லிஹி ஆஜிலிஹி வாஜிலிஹி என்று வருகின்றது என்று சொன்னாங்க. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அந்த திக்ரையும் நாம் சேர்த்துக்கொள்ளும். இது தொழுகை புத்தகங்களில் வரலை, நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய தொழுகை புத்தகத்தில் வரலை. அப்படி இந்த திக்ரை யாரும் கேட்டால் நாம் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு, நாம் இந்த ரமலான் மாதத்தில், நான் இதற்கு முந்தி உரையாற்றும் பொழுது, சென்ற ரமலானில் உரையாற்றும் போது உங்களிடத்துல திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், அதாவது சஹர் நேரத்தில் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் 100 தடவை என்று நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். ஏன் அந்த நேரத்தை சொல்கின்றேன் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒபில் அசஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், மூமின்களை பற்றி சொல்லும்போது சஹர் நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், மூமின்களுடைய பட்டியல் அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது சஹர் நேரத்தில் அவங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது ரமலான் மாதம், சஹருக்கு எழுந்திருக்கிறோம், 100 தடவை நீங்கள் அஸ்தக்ஃபிர்லா மட்டும் சொல்லிக்கோங்க. அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற அத்தியாயத்திற்கு விளக்கமாக, சுபஹானக ஒபிஹம்திக்க அஸ்தக்ஃபிருக்க வாத்து பிலை, ஒரு தடவை சொல்லுங்க, சுபஹானக ஒபிஹம்திக்க அஸ்தக்ஃபிருக்க வாத்து பிலைக், சுபஹானக ஒபிஹம்திக்க அஸ்தக்ஃபிருக்க வாத்து பிலைக், இதை 100 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாதிரியான மறைவு போன்று ஏற்படுகின்றது, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திஃபார் செய்கிறேன். அவங்க யார், லி யக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தன்பிக்க உமா தாஹர், உங்களுடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் இந்த இஸ்திஃபாரை செய்திருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தில் நாம் அந்த சஹர் நேரத்தில், இப்போ நாம் இப்படி பழகி கொண்டோம் என்று சொன்னால் பெருநாள் கழிச்சு அப்படியே நம்மள்கிட்ட ஒட்டிக்கிறோம். இந்த குழந்தைக்கு தள்ளுவண்டி கொடுத்த உடனே அப்படியே நடைப்பயிற்சி ஆரம்பிச்சாரதோ நடக்க ஆரம்பிச்சாரதோ, அதை மாதிரி நமக்கு ரமலான் மாதம் ஒரு தள்ளுவண்டி மாதிரி வந்திருக்கின்றது, புரியுதா? அப்போ அந்த ரமலான் மாதத்தில் இந்த திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் நாம, இந்த இஸ்திஃபாரையும் நாம் அமல் செய்யலாமா? அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்பார்க்கியத்தை தருவானாக. என்ன சொன்னமோ நீங்களும் நானும் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு எடுத்துரைச்ச இந்த செய்திகளுடைய அடிப்படையில் நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக, எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம வஹம்திக்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்துப் இலைக், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.